வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேசிய சின்னங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இந்தியாவில் பாயும் கங்கை பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர் நீளமான நதியாகும் இது. இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா 3848 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தேசிய மாம்பழமான இமாம் பாசந்த் முகலாயர்கள் காலத்தில் வந்து ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு மாம்பழமாகும். கொல்கத்தா ஔரா இந்திய தாவரியல் பூங்கா உலக சாதனை படைத்த ஆலமரமாகும். அடுத்தது அடையாறு தியாசாபிகள் சொசைட்டிகள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆலமரம் உள்ளது. நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய காவி நிறம் வந்து தைரியமும் தியாகத்தை குறிக்கிறது. அடுத்தது பச்சை நிறம் வந்து செழுமையை குறிக்கிறது. வெள்ளை வந்து நேர்மை அமைதியை குறிக்கிறது. தேசிய கொடியின் நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 3:2 என்ற விகிதத்தில் இருக்கணும். தேசிய கொடியை பிங்கிலி ஆந்திராவை சேர்ந்தவர் தான் வடிவமைத்தவர். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை வந்து குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து முதல் தயாரிக்கப்பட்டது. நேரு பார்த்திங்கன்னா 15/8/1947 வந்து செங்கோட்டையில் தான் வந்து ஏற்றினார். சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் இந்த கொடியை வந்து பாதுகாக்கப்படுகிறது. அசோக சக்கரத்தில் பார்த்திங்கன்னா 24 ஆரங்கள் உள்ளது. அடுத்தது தேசிய இலச்சினை வந்து சாரநாத் அசோகர் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் வந்து நான்முக சிங்கம் வந்து இந்தியாவின் தேசிய இலச்சினையாக January 26, 1950 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அசோகர் கால சாரநாத் நான்முக சின்னம் வந்து சாரநாத் அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குது. நம் நாட்டின் தேசிய கீதம் வந்து ஜனகணமன. இது பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் January 24, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 December 27 வந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டது. தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்காள எழுத்தாளர் பத்திம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம். ராஜேந்திர பிரசாத் வந்து 1950 வந்து January 24 பார்த்திங்கன்னா வந்தே மாதர தேசிய பாடலை வந்து அறிவித்தார். தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு உறுதிமொழி பார்த்திங்கன்னா பிதிமாரி வெங்கட் சுப்பராவு தெலுங்கில் எழுதினார். தேசிய நுண்ணுயிரி பார்த்திங்கன்னா தயிர் பாலிலிருந்து லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி நுண்ணுயிரி தான் வந்து உருவாக்கப்படுகிறது. 2012 வந்து இது அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய நாணயம் இந்திய நாணயத்திற்கு வந்து ரூபாய் பெயராகும். இது பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு வந்து ரூபியா என்று பெயர் வைத்திருந்தார். இந்திய ரூபாயோட சின்னம் பார்த்திங்கன்னா இதுதான். 2010 பார்த்திங்கன்னா டி உதயகுமார் தான் வந்து இது உருவாக்கினார். தேசிய நாள்காட்டி பேரரசர் கணிஷ்கர் காலத்தில் தான் வந்து நாள்காட்டி வந்து தொடங்கப்பட்டது. 78 சக ஆண்டு முறை வந்து தொடங்கியது. March 22 வந்து ஆண்டு வந்து தொடங்குகிறது. வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகர் 1957 March 22 தேசிய நாள்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 January 26 வந்து குடியரசு நாளாகும். இந்திய குடியரசு நாளில் 3வது பாசறைக்கு திருப்புதல். இந்திய குடியரசு நாள் வந்து முடிஞ்சு 3வது நாள் பார்த்திங்கன்னா பாசறைக்கு திருப்புதல் வந்து கொண்டாடப்படுகிறது 29ஆம் தேதி ஜனவரி. அடுத்தது காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அக்டோபர் வந்து 2ஆம் நாள் தான் பிறந்தார். சர்வதேச அகிம்சை நாள் 2007 வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஐநா சபை வந்து கொண்டாடி வருகிறது. இதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது. இது எல்லாமே முக்கியமான பாடக்குறிப்பு. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.